ரொம்ப அழகான பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் கொள் பங்கை சங்கொடு சக்கரம் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கும் சக்கரமும் ஏந்தியவனாக இருக்கிற அந்த தடக்கையன், அழகான கைகளை கொண்டவன், அவனை பாடுகிறோம், தாமரை கண்ணனை பாடுகிறோம். பங்கைய கண்ணான் தாமரை கண்ணான், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடுகிறோம். முன்னால் சொல்கிற விஷயம் மறுபடியும் கார்த்தால பொழுது விடிஞ்சாச்சுன்னு சொல்கிற விஷயம். சங்கநாதம் முழங்க வேண்டும் என்று போகிறார்கள், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவர்கள்லாம் சங்கநாதம் முழங்குவதற்காக போயாச்சு. முன்னாலேயும் ஒரு சங்கநாதம் வந்தது, புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கோவிலில் கார்த்தால முதல் முதல்ல சங்கநாதம் எழுப்புவார்கள் கோவில் திறக்கும் போது. அது எதுக்காகனா, இட் இஸ் அன் இண்டிகேஷன் டு எவ்ரிபடி, எல்லாரும் கோவிலுக்கு வாருங்கள். அதுக்கப்புறம் பூஜை நேரத்தில் குறிப்பாக சந்நிதிக்கு பக்கத்தில் சங்கநாதம், அது நாதோபாசனை பிரணவப் பொருள்னு கணக்கு. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு சங்கநாதம் ஆயாச்சு. இப்போ அடுத்த செட்டு இந்த தபஸ்விகள்லாம் என்ன பண்ணினார்கள், நீராடி விட்டு அவர்கள்லாம் முறையாக அந்த பூஜையில் போய் கலந்து கொள்வதற்காக தங்களுடைய சங்குகளோடு போகிறார்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், ரொம்ப சாத்வீகமானவர்கள். அவர்கள் உடை அணிந்திருப்பது சந்நியாசி காவி உடை, அவர்களுடைய பல்லெல்லாம் பளிச்சுன்னு இருக்கான், அதுதான் வெண்பல் தவத்தவர். தபஸ் பண்ணக்கூடியவர்களுடைய பல் வெள்ளையாக இருக்குன்னா, தபஸ் பண்ணினா பல்லு வெள்ளையாயிடுமா? வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு காரணம். ஒன்று, அவர்களுடைய உணவு சாத்வீகமான உணவு. இயற்கையான சாத்வீகமான உணவை சாப்பிடும்போது, கனிகளை சாப்பிடும்போது அந்த பல் தூய்மையாக இருக்கிறது. இப்போ கூட பார்க்கலாம், இந்த இயற்கை லெவலில் பார்க்கும்போது, பழைய காலத்தில் வீட்டில் இருக்கிற சாதாரண மூதாட்டிகளே சொல்லுவார்கள், குழந்தைகள்கிட்ட சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் தேங்காய் துண்டு கொடுப்பார்கள். தேங்காய் பத்தை, தேங்காய் சில்லுன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த தேங்காய் துண்டை கொடுப்பார்கள். பற்களை தூய்மை செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி அந்த தேங்காய்க்கு உண்டு. சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரத்தில் கொடுப்பார்கள், ஏற்கனவே உணவில் இருக்கக்கூடிய துகள்களெல்லாம் அந்த பல்லில் இருந்தால் இந்த தேங்காய் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும், அதுக்காக தேங்காய் துண்டை கொடுப்பார்கள். இவர்கள் சாத்விகமான உணவு சாப்பிடக்கூடிய தபஸ்விகள், எனவே இவர்களுடைய பற்கள் தூய்மையாக இருக்கின்றன. அது மாத்திரமில்லை, வெண்பல் தவத்தவர் அவர்களுடைய சிரிப்பு, அந்த சிரிப்பு எப்போ சிரிப்பு வரும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போதும் மனசில் நிம்மதி இருக்கும்போதும் தான் சிரிப்பு வரும். இந்த தபஸ்விகள் சந்நியாசிகள் சிரித்து கொண்டே போகிறார்கள், அவர்களுடைய சிரிப்பே நமக்கு ஏதோ ஒரு நேர்மறை எண்ணத்தை கொடுக்கிறது. காலை நேரத்தில் அவர்கள் சிரித்து கொண்டே பகவன் நாமாவை சொல்லுகிறார்களே, அந்த சமயத்தில் நீ தூங்குறியே, வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். பொழுது விடிஞ்சாச்சா அப்படின்னா, உள்ள இருக்கிறவ அவ ஒரு கேள்வி கேட்டா, பொழுது விடிஞ்சாச்சா அப்படின்னா, உன் வீட்டு தோட்டத்தையே பாரு, வெளியில் பார்க்க வேண்டாம், உன் வீட்டு தோட்டத்தை பாரு. உன் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன குளம் இருக்கா இல்லையா, அந்த குளத்தை போய் எட்டிப்பார். இந்த குளத்தில் ரெண்டு வகையான நீர்ப்பூக்கள் இருக்கும், ஒரு வர்க்கத்துக்கு தாமரை வர்க்கம்னு பேர், இன்னொரு வர்க்கத்துக்கு நெய்தல் வர்க்கம்னு பேர். இந்த தாமரை வர்க்கம்ங்கிறது பகல் நேரத்தில் மலரும், நெய்தல் வர்க்கம்ங்கிறது இரவு நேரத்தில் மலரும். இப்போ உன் வீட்டு தோட்டத்திலேயே ரெண்டு செட்டு இருக்கா இல்லையா, அங்கே பாரு, ஆம்பல், அந்த ஆம்பல் மலர் இருக்குது, குவளைன்னு பேர், நீலோற்பலம்னு பேர். அந்தண்ட பக்கத்தில் பாரு தாமரை, கொஞ்சம் எட்டி பாரு என்ன நடக்கிறது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உன்னோட வீட்டில் ஓம் புழக்கடையில் இருக்கிற அந்த குளத்தில்
செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழு நீர்ங்கிறது தாமரையில் ஒரு வர்க்கம், அந்த தாமரை அப்படி மலர்ந்து விட்டது. ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பல் மலர்கள் கூம்பி விட்டன. அப்படின்னா தெரிஞ்சுக்கோமா, தாமரை மலர்ந்தாச்சு, ஆம்பல் கூம்பியாச்சுன்னா பொழுது விடிஞ்சாச்சுன்னு புரிஞ்சுக்கோ. நீ வெளியில் போய் தேட வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு சர்ச் ஃபார் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் எவிடன்சஸ் அவுட் சைட். ஓ மனசில் என்ன நடக்கிறதுன்னு பாரு, வெளியில் போய் தேடாத. அது மாத்திரமில்லை, அதில் இன்னொரு நயம் இருக்குது. கார்த்தால 4 மணிக்கு எழுந்து வெளியில் வந்து பார்த்தா எங்கேயோ ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்டு தெரியும். அது எங்கே தெரியும் தெரியுமா, நம்ம பக்கத்தில் தெரியாது, டிஸ்டன்ஸில் தெரியும். பொழுது விடிய 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 தான் அந்த வெளிச்சம் பக்கத்தில் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எவ்வளவு நேரம் ஆயிடுத்துன்னா, நீ பொழுது விடிஞ்சாச்சு, எங்கேயோ வெளியில் தெரியல, உனக்கு பக்கத்திலேயே அந்த வெளிச்சம் தெரிகிறதே, அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. இந்த பக்கத்தில் அவர்களெல்லாம் சங்கநாதம் முழங்குவதற்கு போய்விட்டார்கள். நீ எப்படிப்பட்டவ தெரியுமா, நேத்திக்கு என்ன பேசின, நங்கா எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், உனக்கு வெக்கமே இல்லையா? நேற்றுக்கு சாயங்காலம் நீ என்ன சொன்னேன்னு நினைவிருக்கா? நாளைக்கு காலையில நான் சீக்கிரமாக வந்து உங்களெல்லாம் எழுப்புவேன்னு சொன்னேன். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். வெறும் வாய் தான் பேசித்து, செயலில் ஒன்றுத்தையும் காணும். நான் வந்து உங்களை எழுப்புறேன்னு சொன்னியே, எங்கே போச்சு உன்னோட நா? உன் நாக்கு எங்கம்மா போச்சு, எங்கேயோ போயிட்டா? அந்த நாக்கு தானே பேசித்து. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்திராய். நங்கைங்கிறது தான் நங்காய். நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், உனக்கு உனக்கெல்லாம் ஒரு நாக்கு கேடா? பேசினதை மாற்றி பேசக்கூடிய நாக்கு உனக்கு, நாணாதாய் உனக்கு நாணமே இல்லையா? நேத்திக்கு சொன்னதை இன்னைக்கு மறந்துட்டு தூங்குகிறாயே. எங்களை எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனை நாங்கள் பாடுகிறோம், எழுந்து வா. பொழுது நன்றாக விடிந்து விட்டதுன்னு உள்ளுக்குள்ள தூங்கக்கூடியவளுக்கு சொல்லுகிற பாசுரம் சுவாபதேச முறையில் இது திருப்பாணாழ்வாரை குறிக்கிற பாசுரம். உங்கள் புழக்கடைன்னு சொன்னா வெளியில எங்கேயும் போக வேண்டாம், அந்த வீட்டு தோட்டம் திருவரங்கத்தின் தோட்டமாக இருக்கக்கூடிய உறையூரில் வாழ்ந்தவர் திருப்பாணர். ரொம்ப சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போக மாட்டார். காவிரியினுடைய தென்கரையில் திருச்சியினுடைய பகுதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உறையூர் தான் அவர் வாழ்ந்த பிரதேசம். அந்த உறையூர்லேயே இருப்பார். காவிரி கரைக்கு வந்து நின்று பார்ப்பார், காவேரியில் இறங்க மாட்டார். ஏன்னா காவிரி புனிதம், அந்த புனிதமான காவிரியில் நான் இறங்க மாட்டேன், என்னுடைய இந்த நீச்ச உடம்பு படலாகாது, ஸ்ரீரங்கத்தில் நான் கால் வச்சு நடக்க மாட்டேன். அதனால் இந்த கரையிலேயே நிற்பார். இந்த கரையிலேருந்து ஸ்ரீரங்கம் விமானத்தை பார்ப்பார். அப்படியே மானசீகமாக நம்பெருமாளை ரங்கமன்னாரை சேவிப்பார். அப்படியே கண்ணில் கண்ணீர் மல்க நிற்பார். அதுக்கப்புறம் சேவிச்சுட்டு போயிடுவார், அவருடைய வேலையை பார்ப்பார். பாணர்னு சொன்னால் பாட்டு பாடக்கூடியவர்னு அர்த்தம். பாணர்கள் பாட்டு பாடியவர்கள், யாழ் வைத்து கொண்டு பாடியவர்கள். இவர் தினம் இந்த வேலையை பண்ணுவார். ஒரு நாள் அப்படியே மனமுருகி அங்கே நின்று பகவானை சேவிச்சுட்டே இருக்கார். பின்னால் லோகசாரங்கர் வந்தார். லோகசாரங்கரும் அதே பகுதியில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போவார், பெருமாள் கிட்ட வார்த்தையாடுவார். வார்த்தையாடுறதுன்னா இவர் போய் நின்னோடனே என்ன லோகசாரங்கரே அப்படின்னு அங்கேருந்து பெருமாள் இவர்கிட்ட பேசுவார், இவரும் அவர்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் திரும்பி வருவார். இப்போ லோகசாரங்கர் வந்தார், கையில் திருமஞ்சனத்துக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு போவதற்காக அந்த குடத்தோடு வந்தார். காவேரியில் இறங்கி அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு காவேரியினுடைய புனித நீரை எடுத்து கொண்டு போக வேண்டும். பாணன் வழியில் நிற்கிறத பார்த்தார். ஒத்தையடி பாதை, போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. பாணா நகர்ந்துக்கோன்னர். பாணன் காதில் விழலை. டேய் பாணா நகர்ந்துக்கோடா, நான் போகணும்டா, நாழியாச்சுடா. பாணன் காதில் விழலை. மறுபடியும் சொல்லி பார்த்தார். பாணர்
அவர் எங்கேயோ ஒரு டிரான்ஸில் இருக்கார் பெருமாளோட. அப்படி கீழே குனிஞ்சார், ஒரு கல் இருந்தது, சின்னதாக ஒரு கல். அந்த கல் எடுத்தார், டொக்குன்னு இப்படி பாணன் மேலே போட்டார். அந்த கல் போய் பாணன் மேலே போட்டோன்னா பாணன் கேம் பேக், சுதாரித்து கொண்டு அப்படி திரும்பி பார்த்தார். அடடா சுவாமி, அபச்சாரம் பண்ணிட்டேனே, உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துட்டேனே, மன்னிச்சுக்கணும் அப்படின்னு பாணர் நகர்ந்து கொண்டார். பாண் பெருமாள்னு பேர் அப்போ அவருக்கு, உறையூரில் வாழ்ந்த பாண் பெருமாள். பாண் பெருமாள் நகர்ந்து கொண்டார். லோகசாரங்கர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். ஆனால் அன்னைக்கின்னு பெருமாள் அவர்கிட்ட சரியாக வார்த்தையாடலை, ஏதோ முகத்தை திருப்பின்னு இருந்தார். சரி, இன்னைக்கு ஏதோ நாச்சியார்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பார் போல இருக்கு, பிராட்டிக்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பார், அதனால் நம்மக்கிட்ட கோபத்தை காட்டுறார் போல இருக்குன்னு திரும்பி வந்துட்டார். அன்று இரவு பெருமாள் அவருடைய கனவில் வந்தார். பெருமாளே, காத்தால நீங்கள் சரியாக பேசலேங்கிறச்சியே, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிண்டே அப்படி நிமிந்து பார்த்தாரா இல்லையா, பெருமாளோட நெத்தியில் ரத்தம் வழிஞ்சுது. என்னாச்சு பெருமாளேன்னார். அது ஒன்றும் இல்லை, காத்தால நீ பாணன் மேலே ஒரு கல்லை போட்டியா இல்லையா, அந்த கல் பட்டு ரத்தம் வருது. அப்போ தான் புரிந்தது லோகசாரங்கருக்கு, அடடா தப்பு பண்ணிட்டமே, அவருக்கு காயம் பட்டுடுதே, ஒரு பாகவதருக்கு காயம் பட்டுடுதே. இதில் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கதை பிற்காலத்தில் வரும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அங்கே தூக்கி கொண்டு போய் போட்டு இந்த கதையை அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுறோம். ஆதியில் நந்தனார் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு மாத்திரம்தான் நினச்சார். அந்த ஒரிஜினல் நந்தனார் கதையில் அவரை தடுக்கக்கூடிய யாரும் கிடையாது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் இருக்கிற நந்தனார் கதையில் அவரை சிதம்பரத்துக்கு போக வேண்டாம்னு தடுக்கிற யாரும் கிடையாது. அவரே நான் நாளைக்கு போகிறேன் நான் நாளைக்கு போகிறேன் நான் நாளைக்கு போகிறேன்னாரே தவிர, ஏதோ ஒரு கம்ப்ளசன்சி, நாளைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறமா இல்லையா, அந்த காம்ப்ளசன்சி. அதனால் அவருக்கு பேரே திருநாளை போவார். பிற்காலத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்தபோது அப்போ சமுதாயத்தில் இருந்த சில காரணங்களால், அப்போ சமுதாயம் ஏன் மாறிப்போச்சுன்னு கேட்டோம்னா அதுக்கான காரணங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் சோஷியோ இக்கனாமிக் எல்லாம். கோபாலகிருஷ்ண பாரதியார் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ ஆதிக்கங்கள் ஏற்பட்டுவிட்டன, எத்தனையோ அந்நிய மனிதர்கள் உள்ள வந்தாச்சு, எத்தனையோ கலாச்சார கலப்பு அப்போது தொடங்கி இருந்தது. அந்த சிச்சுவேஷனை பார்த்த கோபாலகிருஷ்ண பாரதியார், ஹீ தாட் திஸ் ஸ்டோரி கேன் பி யூட்டிலைஸ்ட். அவர் அதில் கொஞ்சம் டிரான்ஸ்கிரியேட் பண்ணினார். அந்த கதையை கொஞ்சம் டிரான்ஸ்கிரியேட் பண்ணி நந்தனாரை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த நந்தனாரை போக விடாமல் தடுக்கிற ஒருவரை கிரியேட் பண்ணி அப்படி அந்த கதையை அவர் டெவலப் பண்ணார், நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள்னு. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, நமக்கு இது மாத்திரம்தான் தெரியும், அது தெரியாது, அது தெரியாது, அது மறந்து போச்சு, அதை படிக்கிறது இல்லை, இது மாத்திரம் தெரியும். ஸோ வி தாட் இந்த டிரான்ஸ்கிரியேஷன் இஸ் அ ரியல் கேரக்டர். சிவகாமியின் சபதத்தை படித்தவர்கள் கல்கியின் கற்பனையில் உருவான ஆயன சிற்பியையும் சிவகாமியையும் முழுசா உயிரோடு இருந்தார்கள்னு இன்னை வரைக்கும் நம்புறமா இல்லையா? அது அந்த கிரியேட்டிவிட்டியினுடைய வேகம். ஆயன சிற்பி கம்ப்ளீட்டாக கற்பனை கேரக்டர், ஆனால் ஆயன சிற்பி உக்காந்து அவர் உளி வச்சு அந்த சிற்பத்தை செதுக்கின மாதிரி அந்த கதையை படிக்கக்கூடிய எல்லோரும் வசப்பட்டு போவதுங்கிறது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் என்ன ஆயிடுத்து, லோகசாரங்கர் டிஸ்கிரிமினேஷனில் அவரை கல்லை போட்டு அடிக்கலை, அவர் ஏதோ ஒன்று அந்த சமயத்தில் அவருக்கு நகந்துக்கோன்னு சொல்லணும், அந்த நகந்துக்கோன்னு சொல்கிறதுக்கு வாயால் சொல்லி பார்த்தா கேட்கல, கையில் குடம் இருக்குது, ஏதோ ஒரு மீன்ஸ் கண்டுபிடிச்சார். அவர் எதுக்காக வருத்தப்படுறாருனா,
ஒரு பாகவதற்கு காயம் ஏற்படுத்தி விட்டேன். வைஷ்ணவ சித்தாந்தம் எப்படி தெரியுமா? எந்த மனிதருக்கும் காயம் ஏற்படுத்தக்கூடாது, அவர் நல்லவரா கெட்டவரானெல்லாம் கணக்கில்லை. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு பகவான்கிட்ட பக்தி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அவரும் பாகவதர். பகவான்கிட்ட பக்தி வைக்கிறவர் மாத்திரம் பாகவதர் இல்லை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவர்களும் பாகவதர்கள். அப்போ பாகவத அபச்சாரம் கூடாது, அவ்வளவுதான். டிக்டம் அந்த இடத்துல நிற்கும். இப்போ இவர் என்ன நினைச்சார், அடடா இவருக்கு காயம் ஏற்படுத்தி விட்டேனே, பாகவத அபச்சாரம் பண்ணி விட்டேனே, என்ன பரிகாரம்னர். நாளைக்கு கார்த்தால பாணனா வரமாட்டான், நீ என்ன பண்ணு, அந்த பாணனை தூக்கி உன்னோட தோளில் வச்சுண்டு ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வா. பாணனாக வரமாட்டான். இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் கண்ட்ரோல். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எப்படின்னா, இந்த இடம் புனிதமானது, என்னுடைய இந்த ஊனக்கால் அங்கே படக்கூடாது. ஊனேறு செல்வம் அப்படின்னாரே குலசேகராழ்வார். இதுக்கு எங்கே எவிடன்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி தான் நினைத்தார்களாங்கிறதுக்கு, திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கா இல்லையா, அந்த திருவாலங்காடு காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கிற ஊர். அந்த ஊர் பக்கம் வருகிறார் திருஞான சம்பந்தர். ஊருக்குள்ளே போகலை, திருநாவுக்கரசர் ஊருக்குள்ளே போகலை. அம்மை தலையால் நடந்தவள், கைலாயத்தை தலையால் நடந்தவள் இருக்கிற ஊருக்குள் இந்த ஊனக்கால்கள் படுவதா? அப்போது அவர்கள் எப்படி நினைத்தார்கள்ங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். போகலை ஞானசம்பந்தர், போகலை. அன்னைக்கு ராத்திரி பழையாறை மண்டபத்தில் போய் தங்கிட்டார். நான் இங்கிருந்தே அந்த பகவானை தரிசிக்கிறேன்னர். பழையாறை மண்டபத்தில் நடராஜர் ராத்திரி ஆடின்னு வந்தார். சலங்க சத்தம் கேட்டுது. என்னன்னு பார்த்தா நடராஜர் ஆடுறார், என்னை வந்து பார்க்க மாட்டியா, வா காத்தாலன்னர். அதுக்கப்புறம் தான் போனார். அப்போ இங்கே அவராக போக மாட்டார், அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்ல மறுநாள் காத்தால லோகசாரங்கர் வந்து சொன்னார், பெருமாளே நான் அழைச்சின்னு வர சொன்னாரா, அப்படின்னா வரேன்னர். ஏறிக்கோன்னர், தோளில் ஏறி உக்காந்துட்டார். லோகசாரங்கர் தோளில் ஏறி உக்காந்துட்டார். அப்படியே நீந்தி அவரை அழைத்து கொண்டு போய் திருவரங்கத்தில் அந்த மணத்தூண் பக்கத்தில் சன்னிதிக்கு முன்னால் நின்னார் லோகசாரங்கர். இப்போ தான் முதல் தடவையாக இந்த கண்ணால் அந்த பெருமாளை சேவிக்கிறார். அதுக்கு முன்னால் மானசீகமாக சேவித்தது தான். அமலன் ஆதிப்பிரான்னு ஆரம்பித்து பாதாதி கேசம் பாடினார் பத்தே பாசுரம், பத்தே பத்து பாசுரம், அவ்வளவுதான். அமலன் ஆதிப்பிரான்னு ஆரம்பித்தார். பெருமாளை பாதாதி கேசம் தானே சேவிக்கணும், பாதத்தில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கேசம் வரைக்கும் வந்துட்டு மொத்தமாக பார்த்தார். அப்படி ஒரு பார்வை, நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் நீலமேனி ஐயோ நிறை கொண்டத நெஞ்சினையேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், உன்னை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, உன்னை பார்த்த இந்த கண்கள் வேறு ஒன்றையும் பார்க்கக்கூடாதுன்னர். சொல்லி முடிச்சாரோ இல்லையோ லோகசாரங்கர் நின்னர். லோகசாரங்கர் தோளில் இருந்த பாணரை காணவில்லை. எப்படி ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னாரோடு சேர்ந்து போனாளோ அப்படி திருப்பாணரும் சேர்ந்து போனார்னு கணக்கு. அந்த பாணரை குறிக்கக்கூடிய பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், எங்கேயோ இல்லை, வெளியில் இல்லை, ரொம்ப தள்ளி இல்லை. அது மாத்திரம் இல்லை, திருப்பாணருடைய அந்த நோக்கம் என்ன, பெருமாளை அப்படியே மனசுக்குள்ளே சேவிச்சார். வெளியில் பார்க்குறேன், அங்கே போகிறேன், ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லை, ஓ வீட்டு தோட்டத்து வாவியுள் இருப்பது மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே அந்த பெருமாளை சேவித்தாரே அந்த திருப்பாணர். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் லோகசாரங்கர் மாதிரி. லோகசாரங்கர் அந்த கோவிலில் பண்ணக்கூடிய அந்த கர்மாக்களை, அந்த அனுஷ்டானங்களை, என்ன செய்யணுமோ அந்த ஸ்வதர்மத்தை செய்வதற்கு போனவர் அந்த லோகசாரங்கரை. லோகசாரங்கர் திருத்தோள்களில் ஆரோகணித்து போன அந்த திருப்பாணரை குறிக்கக்கூடிய பாசுரம்.
நீ எழுந்து வாம்மா அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிடும்போது அந்த பெண் எப்படி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான். ரங்கமன்னார் அப்படித்தானே, சங்கும் சக்கரமும் கொண்டவராக தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவர், அவரை மாத்திரம் நாங்கள் பாடுகிறோம் வா. இதில் திருப்பாணரை சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஆழ்வார்கள் லிஸ்ட்டை போட்டு பார்த்தோம்னு சொன்னால், முதலாழ்வார்கள் பரமாத்மா பரம்பொருள் அப்படின்னு பாடினார்கள், நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு பாடினார்கள். அதுக்கப்புறம் பெருமாளை சில நிலைகளில், சில கோவில்களில் இருக்கிற பெருமாள், மொத்தத்தில் அப்படி பெருமாள்னு பாடினார்கள். அதுக்கப்புறம் வந்த லிஸ்ட்டு அந்த முதலாழ்வார்களுக்கு அப்புறம் திருமழிசை ஆழ்வார், அவரும் கூட பரத்துவமாக இருக்கிற பரம்பொருள், அதுக்கப்புறம் பெருமாள் அப்படின்னு பாடினார். பெரியாழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள் நாச்சியார் இவர்கள் மூணு பேரும் கிருஷ்ணாவதாரத்தை அதிகமாக பாடி அதில் ஈடுபட்டு ஓரிரு திவ்ய தேசங்களை பாடினார்கள், சில திவ்ய தேசங்கள். குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்தில் அதிகமாக ஈடுபட்டு திவ்ய தேசங்கள் சிலவற்றை பாடினார். இந்த வரிசையில் பார்த்துட்டே வந்தால் தொண்டரடி பொடி ஆழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் திருவரங்கத்தை மட்டுமே பாடினார்கள். அதனால தான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். நாங்கள் யாரை பாடுறோம், கண்ணன் ராமன். இந்த கண்ணன் ராமன் எல்லாம் யார் தெரியுமா, அந்த திருவரங்கம் தானே, பூலோகத்து வைகுண்டமாக இருக்கிற திருவரங்கம், அவரை பாடுகிறோம். அது திருப்பாணருக்கும் தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கும் பொருந்தும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆழ்வார் மீதம் இருக்கிறார், திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்களிலேயே கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார், அவர்தான் நிறைய பாசுரங்கள் பாடியவர். எண்ணிக்கையில் நிறைய பாசுரங்கள் மாத்திரமில்லை, பூமியில் இருக்கக்கூடிய பற்பல திவ்ய தேசங்களுக்கு போய் பல பெருமான்களை பாடியவர் திருமங்கை ஆழ்வார். அவரை ஆசிரயிக்கக்கூடிய பாசுரம்னு எல்லே இளங்கிளியேங்கிற பாசுரம். அந்த பாசுரம் தான் முழுக்க 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 அந்த கான்வர்சேஷன், உள்ளே இருக்கிறவ ஒன்று சொல்கிறது, வெளியில் இருக்கிறவ ஒன்று சொல்கிறதுன்னு மாற்றி மாற்றி வரக்கூடிய கான்வர்சேஷன். அந்த பாசுரத்தை எண்ணி பார்ப்பதற்கும் அந்த பாசுரத்தின் எல்லைகளுக்குள் போவதற்குமே சற்று அவகாசம் தேவை என்பதனால் நாளை தொடர்ந்து அந்த பாசுரத்தை சேவிக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி, ஆண்டாள் நாச்சியாருடைய பேர் அருள், ரங்கமன்னாருடைய பேர் அருள் எப்போதும் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.